ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம அடிக்கடி சண்டை போடும் கணவன் மனைவியா உங்கள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்க ஒரே ஒரு வெற்றிலை செய்யும் மேஜிக், பிரிந்த கணவன் மனைவியையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெற்றிலைக்கு ஒரு மகத்தான சக்தி வந்து இருக்கின்றது. இந்த வெற்றிலையை நீங்கள் எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த வெற்றிலையை பல்வேறு வழிகளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு முறையைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், அடிக்கடி சண்டை போடும் கணவன் மனைவிகள், ஒற்றுமையும் அந்யோன்யமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே போல் எத்தனை வருடம் எத்தனை நாள் பேசாமல் பிரிந்து சென்ற கணவன் மனைவியை கூட கண்டிப்பாக ஒன்று சேர்க்கும் அற்புதமான இந்த பரிகாரம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருந்தால்தான் மற்ற உறவுகளும் அங்கு வந்து நன்றாக இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். இந்த பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திருமணம் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா, அந்த கணவனும் மனைவியும் மிக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்தவித பிரச்சனைகளோ ஒரு சண்டைகளோ இருக்காது, ஒரு ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சலசலப்பு சண்டைகள் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த அன்பால் அதை வந்து சகிச்சுக்கிட்டு சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க கடைசி வரைக்கும் அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது நிலையாக இருக்கும். எத்தனை சண்டை சச்சரவு வந்தாலும் அவங்க ஒற்றுமையாக அதை வந்து தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதில் வந்து தடுமாறிடுவாங்க. அந்த மாதிரி சண்டைகள் வரும்பொழுது நீயா நானா அப்படின்ற அந்த போட்டிகள், கணவன் தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு மனைவியும், மனைவி தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த கணவனும் இருக்கும் பொழுது அந்த ஈகோ அப்படின்றது அங்கே பெருசாக வந்துடும். அப்புறமா அவங்க வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அந்த சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பழைய பாசம், அந்த அந்யோன்யம், ஒற்றுமை எதுவுமே இருக்காது. வேறு சிலருக்கு அந்த உறவுகளாலேயே பல பிரச்சனைகள் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம கணவன் மனைவி உறவுக்குள் யாரால் எதனால் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மேலும் வளர விடாமல் சுமூகமாக இருவரும் அமர்ந்து பேசி முடிவெடுத்து போனாங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை வராது, சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஆனால் அதுவே வந்து அந்த பிரச்சனையை வளர விட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நிம்மதியே இருக்காது. இதனால் குழந்தைகளும் நம்மை சுற்றியுள்ள உறவுகளும் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வெற்றிலையை வச்சு பார்க்க போகிறோம். இது வந்து கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதே போல் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அவங்க வந்து திருந்தி நம்மளோட மீண்டும் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது தாராளமாக செய்யலாம். இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் இருந்தால் போதும். அந்த வெற்றிலையில் எந்தவித அந்த கிளிசல், அந்த பூச்சி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சுத்தமான வெற்றிலை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வந்து நல்லா சுத்தமாக தண்ணீரில் கழுவிட்டு ஈரமில்லாமல் தொடச்சிருங்க. ஈரமில்லாமல் தொடச்சிட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு நீல நிற பேனாவை எடுத்துட்டு உங்களுடைய கணவர் பெயர், அப்புறமா மனைவி பெயரை வந்து அதில் வந்து எழுதிக்கிறணும். இப்போ வந்து கணவர் பெயர் மட்டும் எழுதலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அதே போல் மனைவி பெயரை மட்டும் எழுதலாமான்னு கேட்காதீங்க. இருவரின் பெயரும் அதில் வந்து இணைந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ற மாதிரி அதில் வந்து எழுதிருங்க. இது ஏன் அப்படின்னா, நமது விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்திடம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரபஞ்சம் வந்து நமது விருப்பத்தை கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்டு அதை வந்து விரைவில் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும். இதில் உங்கள் ரெண்டு பேர் பேரையும் எழுதி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் சொல்லி அந்த வேண்டுதலையும் வச்சுட்டு, நானும் எனது கணவரும் சீக்கிரமே சேர வேண்டும், அல்லது நானும் எனது மனைவியும் சீக்கிரம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். இந்த எழுதிய வெற்றிலையை கையில் வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை வந்து வையுங்க. உங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, ஒற்றுமை இல்லை அப்படின்னா, நீங்களும் வந்து எனக்கும் எனது கணவருக்கும் அல்லது எனக்கும் எனது மனைவிக்கும் இடையே சண்டை சச்சரவு வரக்கூடாது, நாங்கள் மிகவும் ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த உங்கள் வேண்டுதலை வந்து அந்த வெற்றிலையை கையில் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த வெற்றிலைக்கு நடுவில் இந்த வசம்பு கொஞ்சமாக சின்ன பீஸாக அந்த வசம்பை வச்சு அந்த வெற்றிலையை சுருட்டி நீங்கள் வந்து ஒரு பச்சை நிற நூல் அதை வச்சு கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யலான்னா,
ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள, கண்ணாடி பாட்டில் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அந்த சுற்றி கட்டின வெற்றிலையே அப்படியே போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி கண்டிப்பாக இருக்கணும். இதை மூடி உங்கள் பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல யார் கண்ணிலும் படாமல் நீங்கள் வந்து வச்சுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து செய்யவே வேண்டாம். அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை நிச்சயமாக ஒன்று சேர்க்கும். இப்போ உங்கள் வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சண்டை வருது அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். அடிக்கடி சண்டை போடுறவங்க இதை செஞ்சீங்கன்னா நல்ல வித்தியாசம் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க சண்டை போட்டாலுமே நம்ம திருப்பி வந்து சண்டை போட மாட்டோம், அல்லது நம்ம ஏதாவது பேசினாலுமே அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா நடக்கும். அதே போல் அந்த பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு வெற்றிலையில் இவ்வளோ ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த வெற்றிலையை நீங்கள் வந்து அதை ஒரு எடுத்து அப்பப்போ பார்த்துக்குறங்க. ஒரு ரெண்டு மூணு நாளில் எடுத்து பார்த்துட்டு அந்த வெற்றிலை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஒரு வாரத்தில் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காஞ்சதை வச்சுருக்காதீங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு இதே மாதிரி எழுதி வேறு ஒரு வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து வச்சிடணும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த பிரபஞ்ச சக்தியும் சரி, இந்த வெற்றிலையும் சரி, அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த வசம்பும் சரி, இந்த கணவன் மனைவி என்றைக்குமே பிரிந்து விடாமல் அது வந்து பார்த்து கொள்ளும். உங்களுக்குள்ள அந்த அதிகமான சண்டைகள் சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் உங்கள் கணவரோடு நீங்கள் அல்லது உங்கள் மனைவியோடு நீங்கள் வந்து இருக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து பல கணவன் மனைவிகளுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழியை வந்து காண்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது கணவரோ அல்லது மனைவியோ உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். இந்த அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். பிரிந்தவர்களும் மீண்டும் ஒன்று சேரும் மேஜிக்கும் நடக்கும். கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.